துளசிதாசர் கங்கையில் நீராடி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு எப்போதும் ராமநாபம் ஜபித்துக் கொண்டே இருப்பார் இரவில் அஸ்வமேதா படிக்கட்டில் அமர்ந்து ராமாயண கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பார் செம்பு நிறைய கங்கை நீரை எடுத்துக்கொண்டு காலை கடன்களை முடித்துவிட்டு பின் கங்கையில் குளித்துவிட்டு செம்பில் மீதமிருக்கும் நீரை ராமநாமம் சொல்லி கொண்டு அருகில் இருக்கும் ஆலமரத்தடியில் ஊற்றுவார் அம்மரத்தில் துருமரணம் அடைந்த ஆவி ஒன்று ராமநாமம் சொல்லிக்கொண்டு இவர் ஊற்றிய நீரை பருகியதால் அதன் தாகம் அடங்கியது இதனால் ஆவிக்கு விவேகம் வந்து அவர் பெரிய ஞானி என்று தெரிந்து கொண்டு அவர் திரும்பி செல்கையில் ஒரு நாள் வழி மறித்தது அவரது நடை தடை ஏற்பட்டதால் சத்தமாக ராமா ராமா என்று கத்தினார் பயப்படாதீர்கள் நீங்கள் ஊற்றிய நீரை பருகியதால் நான் புனிதமானேன் உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன் ஏதாவது கேளுங்கள் என்றது ஆவி அவரின் ஒரே எண்ணம் ராமரை தரிசிக்க வேண்டும் என்பது அதை கேட்டார் இது மிகவும் சுலபமாயிற்றே உங்களிடம் தினம் ராமாயண கதை கேட்க வரும் அனுமனிடம் கேட்டால் ஏற்பாடு செய்ய போகிறார் என்றது அவருக்கு ஒரே திகைப்பு என்ன அனுமன் வருகிறாரா என்றார் அனுமன் வருகிறார் என்று ஆவி சொன்னதும் அனுமன் வருகிறாரா அவர் வருவது எனக்கு தெரியாதே அவர் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார் என்று திகைப்புடன் கேட்டார் துளசிதாசர் உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருப்பார் தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளக் கூடாது என்பதற்காகவே அப்படி வருவார் நீங்கள் ராமாயண கதைகள் சொல்வதற்கு முன்பாகவே அங்கு வந்து விடுவார் திரும்பி அவர்கள் போகும்போது ஒவ்வொருவர் காலிலும் விழுந்து வணங்கிவிட்டு பின் நீங்களும் சென்ற பிறகுதான் செல்வார் அவரை கெட்டியமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆவியம் மறைந்தது மறுநாள் இரவு பிரசங்கத்தில் அனைவருக்கும் சபரியின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தார் ஆவி சொன்ன அடையாளத்தில் ஒரு மனிதர் ஓரமாக இருப்பதை துளசிதாசர் கவனித்து விட்டார் ராமா உன்னை தரிசிக்க மாட்டேனா உன் தரிசனம் கிடைக்காதா என்று சபரி சொல்லியதை அவர் சொல்லியவாறு அப்படியே மயங்கி விழுந்தார் எல்லோரும் ஓடி வந்து தாசருக்கு தண்ணீர் கொடுத்து ராம கோஷம் சொன்னார்கள் பின் அவர்கள் சென்றதும் தாசர் கண் விழித்து பார்க்கையில் குஷ்டர் ரூபத்தில் அனுமன் நின்று கொண்டிருந்தார் தாசர் ஓடி சென்று பிரபுவே அஞ்சனை மைந்தா என்று அனுமனின் காலை கட்டி கொண்டு அழுதார் தாசரை தோளில் சுமந்து வேகமாக நடந்தார் அனுமன் துளசிதாசரை தூக்கி கொண்டு வந்த அனுமன் ஒரு மலையடிவாரத்தில் இறக்கிவிட்டார் பொழுதும் விடிந்தது நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டார் தாசர் இது சித்திரக்கூடம் ராமகிரி மலை என்று பெயர் முதல் முதலில் ராமர் வனவாசம் இங்கேதான் வந்தார் இங்கே அமர்ந்து ராமநாமத்தை சொல்லுங்கள் ராம தரிசனம் கிடைக்கும் என்றார் நீங்களும் என்னுடன் இருங்கள் என்றார் தாசர் நீங்கள் ராமநாமத்தை சொல்லுங்கள் நான் உங்களுடனே இருப்பேன் என்று சொல்லி மறைந்தார் அனுமன் ராமர் லட்சுமணன் எப்படி இருப்பார்கள் மர உரி தரித்து வருவார்களா கிரீடம் வைத்து வருவார்களா ரதத்தில் வருவார்களா நடந்து வருவார்களா என்ற இயக்கத்துடன் ஒரு கல்லின் மேல் நின்று ராமா ராமா என்று நர்த்தனம் கொண்டிருந்தார் தாசர் மலை உச்சியில் இருந்து ஒரு குதிரை வந்தது அதில் இரண்டு ராஜாக்கள் அமர்ந்து இருந்தனர் இதை பார்த்ததும் தாசர் சந்தேகம் வந்தது அவர்கள் தலையில் கிரீடம் வெண்புறாக்களின் இறகுகள் அதில் முத்துச்சரம் இருந்தது வேகமாக வந்தவர்கள் தாசரை பார்த்து சிரித்து கொண்டே சென்றனர் இவர்கள் ராமலட்சுமணன் கிடையாது அவர்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்று நினைத்து ராமராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த அனுமன் குதிரையில் இந்த பக்கம் ராமர் லட்சுமணன் வந்தார்களே தரிசனம் செய்தீர்களா என்றார் அனுமன் நான் பார்க்கவில்லையே என்றார் தாசர் இவ்வழியாகத்தானே குதிரையில் இரண்டு பேரும் சென்றார்கள் என்றார் அனுமன் என்னது வந்தது ராமர் லட்சுமணனா நான் ஏமாந்து போனேனே என்றார் கடவுள் உங்கள் விருப்பப்படி சங்கு சக்கரத்துடன் தான் வர வேண்டுமா ஏன் அவர்கள் விருப்பப்படி வரக்கூடாதா என்றார் அனுமன் நான் ஒன்றும் அறியாதவன் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு ஏமாந்து விட்டேன் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று அழுதார் துளசிதாசர் அருகிலிருக்கும் மந்தாகினி நதியில் நீராடி ராமநாமம் சொல்லுங்கள் ராம தரிசனம் கிடைக்கும் என்றார் அனுமன் தாசரும் அதே செய்கிறார் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது பரதன் சித்திரக்கூடத்திற்கு வருவதற்கு முன்பு ராம லட்சுமணர்கள் மந்தாகினி நதியில் இறங்கி நீராடுகின்றனர் என்று படித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் இரண்டு இளைஞர்கள் அந்த நதியில் குளித்துவிட்டு தாசரிடம் வந்து சுவாமி உங்களிடம் கோபி சந்தனம் இருக்கிறதா என்று கேட்டனர் பார்ப்பதற்கு அவர்களில் ஒருவன் கருமையான நிறத்திலும் மற்றொருவன் தங்கம் போல் ஜொலித்தான் இருக்கிறது அரைத்து தருகிறேன் என்றார் எங்களிடம் கண்ணாடி இல்லை அதனால் நீங்களே வைத்து விடுங்கள் என்றனர் இளைஞர்கள் உடனே துளசிதாசரும் அதற்கென்ன நானே நாமம் போட்டு விடுகிறேன் என்று தனது இடது கையில் நீரை விட்டு கோபி சந்தனத்தை குலைத்தார் கருமையானவன் முதலில் எனக்கு வைத்து விடுங்கள் என்று துளசிதாசர் முன் முகத்தை காட்டினான் இவரும் நெற்றியில் வைக்கும்போது அவனின் பார்வைகள் குறு குருவென்று துளசிதாசரை பார்த்தது அந்த பார்வை இவருக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியதால் அவர் சிலை போல் பார்த்து கொண்டே இருந்தார் அந்த நேரத்தில் இவர் அப்படியே சிலை போல் இருந்ததால் கருமையானவன் தனது கட்டை விரலில் இருந்து சந்தனத்தை எடுத்து தனது நெற்றியில் வைத்துக்கொண்டு துளசிதாசர் நெற்றியிலும் வைத்தான் இதே நேரத்தில் நதியின் அருகே இருந்த மரத்திலிருந்து ஒரு கிளி கூவியது சித்திர கூடத்தில் சாதுக்கள் கூட்டம் துளசிதாசர் சந்தனத்தை குலைத்தார் ராமர் திலகமிடுகிறார் என்று கிளியின் சத்தம் துளசிதாசரின் காதில் விழுந்ததால் அவர் சுய நினைவுக்கு வருகிறார் துளசிதாசரே என் நெற்றியில் நாமம் சரியாக பொருந்தியுள்ளதா என்று கேட்டான் கருமை நிறமுடையவன் ராமா இதைவிட உனக்கு பொருத்தமான நாமம் வேறு ஏது என்று கத்தி கதறி இருவரையும் அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதார் துளசிதாசர் பக்தனுக்கு தரிசனம் கொடுத்த அவர்கள் அதே நேரத்தில் மறைந்தனர்